வணக்கம் வெல்கம் டு மானஸ் கிச்சன் இன்னைக்கு மானஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு சூப்பு ஒன்று பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா முடவாட்டு கால் கிழங்கு சூப்பு ஸோ இது முடவாட்டு கால் கிழங்கு சூப்பு எதுக்கெல்லாம் பயன்பாடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூட்டு வலிக்கு மெயினாக இது வந்து நமக்கு யூஸ் ஆகுது இந்த ஆத்ரெட்டிக்ஸ் ப்ராப்ளம் ஜாயின்ட் பெயின் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் இது ரொம்ப அறியத்தக்க ஒரு கிழங்கு இது பார்த்திங்கன்னா எங்கே வந்து கிடைக்குதுன்னா தமிழ்நாட்டில் கொல்லிமலையில் அந்த மலை பிரதேசங்களில் விளையக்கூடியது நீங்கள் வந்து இதை போட்டு கூகுளில் செக் பண்ணிங்கனாலே இதனுடைய பயன்பாடு அவ்வளோ வந்து போட்டிருப்பாங்க இது வந்து உடல்ஸுக்கு தேவையான சக்தியை கொடுக்கக்கூடியது சர்க்கரை நோயை கூட குணப்படுத்துது வராமல் தடுக்குது இன்னும் உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி பவரையும் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்கோம் ஸோ அந்த ஒரு பவுடர் வந்து சூப்பு மிக்ஸாகவே நமக்கு கிடைக்கிது ரொம்ப எளிமையாக அவங்க எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணி பவுடராக அந்த கிழங்கை பவுடர் பண்ணி காய வச்சு பவுடராக நமக்கு கொடுக்குறாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு கழுத்து வலி முதுகு வலி கீழ்வாத வலி பாதை எரிச்சல் சர்க்கரை நோய் அப்புறம் கெட்ட கொழுப்பு இது எல்லாமே அகற்றக்கூடியதாக இருக்குது இது தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது இந்த தொல்லைகள் எல்லாம் வந்து தீருது இந்த முடவாட்டுக்கால் கிழங்குகளை என்னென்ன இந்த பொருட்கள் சேர்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி மிளகு ஜீரகம் கசகசா இந்து உப்பு இதெல்லாமே சேர்த்து தண்ணியில் நம்ம அப்படியே கொதிக்கிற தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணியும் இதை சூப்பாக குடிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கேரட்டு ஒரு பல்லில் கடிப்படை நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது கேரட்டு கொடுத்துருக்கோம் பீன்ஸ் ஒரு ஹாஃப் கொடுத்துருக்கோம் கொஞ்சமாக ஒரு ஆறு பற்கள் பூண்டை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இஞ்சியும் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் ஒரு ஸ்ப்ரிங் ஆனியனில் அடிப்பகுதியே ஒரு கட் பண்ணி பொடியாக எடுத்திருக்கோம் ஸோ இவ்வளோ தான் சூப்பு அப்படின்னாலே ப்ளைனாகவும் குடிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆயிலோ பட்டரோ கீயோ சேர்த்துக்கலாம் இல்லாட்டி நீங்கள் எதுவுமே வேண்டாம் அப்படின்னாலும் சும்மாவே காய வதக்கிட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் இதில் வந்து நான் ஒரு நாலு சீரகம் எண்ணிக்கையில் இந்த ஆயிலில் போட்டு வதக்கியிருக்கேன் வதக்கிட்டு கொஞ்சமாக இந்த கட் பண்ணி வச்ச பூண்டையும் இஞ்சியும் சேர்த்துருக்கோம் அது நல்லா வந்து வதங்கின பிறகு கலர் மாறாமல் வதக்கணும் வதங்கின பிறகு நம்ம பீன்ஸை சேர்க்குறோம் அடுத்து கேரட்டையும் சேர்க்குறோம் இது வந்து ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்கோம் இந்த கால் கிழங்கில் அந்த பவுடரில் நம்ம இந்த காய்கறிகளை சேர்த்து சாப்பிடும்போது சூப்பாக குடிக்கும்போது ஒரு சளி தொல்லை கூட தீரும்னு சொல்லியிருக்கோம் ஸோ அது பல்லில் கடிப்படை நமக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி சேர்த்துருக்கேன் நான் இன்றைக்கி நீங்கள் ப்ரொக்கோலி வந்து ஆப்ஷனல் தான் எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா பீன்ஸ் கேரட்டு கிடைக்கும் உங்களுக்கு ப்ரக்கோலி வேணுனாலும் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அதை எல்லாம் சேர்த்துட்டு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் ஒரு பாதி சேர்த்து நல்லா வதக்கிறோம் கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டாலே போதும் ஒரு ஃப்யூ மினிட்ஸ் வதக்கினாலே போதும் நான் சீக்கிரமாகவே எல்லா காயுமே குக் ஆகிடும் எப்படி இருக்குது பாருங்கனால நல்லா ப சேர்னு ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த முட வாட்டுக்கால் பவுடரை எடுத்திருக்கோம் இதை வந்து நம்ம அப்படியே சேர்க்க போகிறதில்ல இது நல்லா குழகுழப்பு தன்மையாக இருக்கும் நம்ம எப்படி வந்து ஆட்டுக்கால் பாயாஸ் குடிக்கும்போது நல்லா குழகுன்னு இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அதனால் தண்ணி கொஞ்சம் கலந்து ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் கொஞ்சம் தண்ணி கலந்து க வச்சுருக்கோம் இல்லாட்டி டேரெக்டாக அப்படியே பவுடரை வந்து தண்ணியில் இந்த சூப்பு மிக்ஸில் சேர்க்கும் போது அங்கங்கே கட்டி கட்டியாக ஆகிடும் எப்போவுமே மாவு பொருளை தண்ணியில் போது கொஞ்சம் கரைச்சி போது இந்த மாதிரி கட்டி கட்டி திப்பி திப்பி இல்லாமல் நல்லா சேர்ந்து வரும் இப்போது அந்த காய்க்கு தேவையான தண்ணியை நம்ம சேர்த்து கொதிக்க வச்சுருக்கோம் கொதிக்க வச்சுட்டு இந்த முடவாட்டுக்கால் அந்த கிழங்குடைய பவுடரை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் கரைச்சி சேர்த்துருக்கோம் ஸோ மிச்சம் அந்த அடியில் இருக்கக்கூடியதையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்தாச்சு அவ்வளவுதான் ஒரு சிம்பிளாக எளிமையாக பண்ணக்கூடிய சூப்பு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது வயசு மேலே ஆனால் எல்லாேருக்கும் இந்த மூட்டு வலி பிரச்சனை வருது ஆனால் நம்ம வைத்தியத்தில் அதாவது நம்ம தமிழ்நாட்டு முறை வைத்தியத்தில் ஆயுர்வேதிக்கில் அருமையான மருந்துகள்லாம் இருக்குது ஸோ அதில் ஒன்று தான் இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு இது கிடைக்கிறதுக்கு அரிய ஒரு பொருளாக இருக்குது ரொம்ப சீக்கிரம் எளிமையாக கிடைக்காது ஏன்னா மலைப்பகுதியில் கொல்லி தான் இது வந்து கிடைக்கிது ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த கிழங்கை வந்து எடுத்து அவங்க பதப்படுத்தி பவுடராக்கி நமக்கு கொடுக்குறாங்க நீங்கள் கிழங்காக கிடைச்சாலுமே அப்படியே அதை வாங்கி இஞ்சி சீவுற மாதிரி சீவி இதே போல் சூப்பு செஞ்சுக்கலாம் ஸோ வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பெப்பர் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு சூப்பு பண்ணியிருக்கோம் மானோஸ் கிச்சனில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு மூட்டு வலி இருந்ததுன்னா எப்படி அது சரியாக குணமாச்சா அப்படின்றத எங்களுக்கு தெரியப்படுத்துங்க ரொம்பவே நல்லாவும் டேஸ்ட்டாக இருக்குது இந்த சூப்பு ஸோ ஃபைனலாக நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கொரியாண்டர் லிப்ஸ் கூடமே ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கு ட்ரை பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்